அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை வருகின்ற 6ஆம் தேதி முதல் துவங்க இருக்கிறது. அன்று வாரணாசியில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைக்கிறார். அதற்கு பின்பாக நாடு முழுவதும் மிஸ்டு கால் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இணைந்து கொள்வதற்கான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு கிளைகளுக்கும் பொறுப்பாளர்கள் இதற்கென தனியே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக வீடுகளுக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக விருப்பம் இருப்பவர்களை இணைப்பது மற்றும் மிஸ்டு கால் வாயிலாக கட்சியில் இணைபவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்வது, இந்த உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான மக்களுக்கு இது பற்றிய தகவல்களை சொல்வதற்கான விளம்பரங்களை செய்வது என தனித்தனியே ஒவ்வொன்றிற்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறது. கோவையை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அணியினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் திரு உதயகுமார் அவர்களும் கோவை மாநகர் மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு அவர்கள் மாவட்டத்திற்காக தனியான ஒரு சிறப்பு முகாமையும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தனியான உறுப்பினர் சேர்க்கைக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளையும் ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறார்கள். கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கிளை பொறுப்பாளர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நேரடியாக அவர்களை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிவு எண் கொடுக்கப்பட்டு அவர்களும் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக புதிதாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதற்கு பின்பு ஒவ்வொரு கிளைகளிலேயும் புதிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அமைப்பு தேர்தலை பொறுத்த மட்டில் அதற்கென்று ஒரு தனியான அறிவிக்கை பின்பாக தேசிய கட்சி அறிவிக்கும். இதுதான் என் தரப்பில் நான் சொல்ல வேண்டியது. அவர்கள் 89, 80, 80, 80 என்கின்ற எண்ணிற்கு 89, அதுக்கு பின்பாக தொடர்ச்சியாக 80, 80, 80 4 80 89, 80, 80, 80, 80 10 நம்பர் நான் சொல்லிடுறேன். இந்த எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தா உடனடியாக அங்கிருந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஏற்கனவே பழைய உறுப்பினர்களாக இருப்பவர்கள் மிஸ்டு கால் கொடுத்தால் நீங்கள் அவர்களிடம் ஏற்கனவே அந்த தகவல்கள் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறீர்கள், உங்களுடைய உறுப்பினர் புதுப்பிக்கப்பட்டது என்ற தகவல் வரும். ஒருவேளை புதிதாக ஒரு எண்ணிலிருந்து அவர்கள் மிஸ்டு கால் கொடுத்தால் ஓடிபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு முறை அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வாயிலாக குறிப்பிட்ட விவரங்களை அந்த மிஸ்டு காலுக்கு பின்னாடி நம்ம மெசேஜில் கேட்பாங்க. பெயர், வயது, பாலினம், முகவரி, வாக்காளர் அடையாள அட்டை எண், இம்மாதிரி தகவல்களை பதிவு செய்ததற்கு பின்பாக அதை மீண்டும் அங்கே சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உறுப்பினர் எண் என்பது அவர்கள் மொபைலுக்கே வந்து சேரும்.